ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணி முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர செய்யக்கூடிய ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வேம்பாலப்பட்டை, சின்ன வெங்காயம், பூண்டு. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 250 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 250 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 100 ml கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இதில் வரக்கூடிய நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த பொருளெல்லாம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 4 பல்லு சின்ன வெங்காயம், 4 பூண்டை பொடியாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1 to 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் குறுமிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கேஸ்டர் ஆயில், கோக்னட் ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த நுரம் வந்துகிட்டே இருக்கும். இது நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த பொங்கி வர்றதெல்லாம் கம்மியாகிற வரைக்கும் இதை நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக இந்த நுரையெல்லாம் கம்மியாகி நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேம்பாளம் பட்டை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். வேம்பாளம் பட்டை சேர்த்த உடனே நல்லா நுர வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஆயில் ஃபுல்லாமே ரெட் கலரில் மாறிடும். ஹீட் நல்லா கம்மியானதும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி இதை அப்படியே ஒரு 3 நாளைக்கு வச்சுருங்க. ஆயில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயில் வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து அப்ளை பண்ணி 1 ஹவர் கழித்து நம்ம குளித்து வரும்போது நம்ம ஹேரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு குளித்து தரக்கூடிய எந்த பொருளும் இந்த ஆயிலில் வந்து சேர்க்கல. அதனால் நீங்கள் இந்த ஆயிலை தாராளமாக குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடிக்கொட்ட பிரச்சனை சரியாயிரும். முடி நீளமாக வளரும். முடி அடர்த்தியாக இருக்கும். பொடுகு பிரச்சனை அதிகமாக இருக்கவங்க இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது பொடுகு பிரச்சனை ரொம்பவே கம்மியாயிரும். முடி வளராமல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி வந்து வளரும். ஹேர் ஆயிலை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது 100% ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.